அதாவது நீங்கள் இந்து மதத்தை தூக்கி காட்டுங்க, இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்கோ தூக்கி காட்டுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அடுத்தவரை தாழ்த்தி காட்டாதீங்க. இந்து மதம் சூப்பர்னா அதை சொல்லுங்கள், ஆனால் கிறிஸ்டியானிட்டி டவுன் பண்ணக்கூடாது. அதுதான் என்னுடைய கருத்து. நம்ம எதை ஒன்றாலும் தூக்கி பேசலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு நிமிஷம், ஜெய் பீம் பத்தி ஒரு பர்சனல் பிரஸ் மீட்ல சொல்லுவாரு ரமேஷ் சார் வந்து பிரஸ் பண்ற பிரஸ் மீட். நார்மலா சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்லதான், ஜெய் பீம் படம்ல எந்த படமா இருந்தாலுமே நான் வந்து சொல்றது, நம்ம ஒரு கருத்து, இப்போ நீங்கள் சொன்னதுதான், நம்ம ஏதோ ஒரு கருத்தை பற்றி பேசுகிறோம். இப்போ நான் ஹிந்துஸத்தை பற்றி பேசுகிறேன், ஹிந்து அப்படின்னு பேசுகிறோன்னா நம்ம உயர்ந்தது சூப்பர், நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் கிறிஸ்டியன் தப்பு, அவங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு ஒன்று பேசக்கூடாது. ஸோ நம்ம எது நம்மளோட கருத்தோ அதை நம்ம தூக்கி பேசலாம், ஆனால் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி அவங்கள அமைக்கி பேசக்கூடாது. அது தேவையில்லாத விஷயம். ஏன்னா சினிமான்ற ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லா மதம் எல்லா ஜாதி எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஒரு விஷயத்தை ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வராங்க, அங்கே அது தேவைப்படாத ஒரு விஷயம். எல்லாம் உங்களை பார்த்து தான், அப்பாவியா மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க. ஓகேங்களா? ஆமாம், எனக்கு ஆக்சுவலாக தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஓப்பனாக சொல்லணும். அதனால் இதெல்லாம் நம்ம சொன்னால் ஓவராக இருக்கும். கமல் சார்லாம் இதை பார்த்தானே, இதை போய் பெருசாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அவங்களாம் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. இது ஒரு விஷயம் ஆனால், பட் எனக்கு டப்பிங் பண்ணும்போது ஒரு விஷயமாக தான் நான் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, உங்கள் எல்லாருக்கும் நன்றி அப்படின்றனா, உங்கள் எல்லா யாரை திக்கணும் அப்படின்னா நான் அதை மட்டும் மைண்டில் வச்சு உங்கள் எல்லாருக்கும் நன்றியில் ரீனா நன்றி அப்படி வரணும். ஸோ எனக்கு அந்த ஸ்டெயின் ஆகும் நம்ம நரம்பு எல்லாமே. கொஞ்சம் கஷ்டம்தான் இது, பட் ஆனால் நமக்கு முன்னாடி பண்ண லெஜண்ட்ஸ் பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் டப்பிங் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாலு நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கொஞ்சம் அந்த நர்வ்ஸ் மாத்திரலாம் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப இது வந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது, ஒரு ஸ்டாமினிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ வலி வேதனை அவங்களுக்குள்ளே இருக்கும்னு. ஸோ அவங்களுக்கான ஒரு படமாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் வெளியே போய்டுவோம்னு நினைக்கிறேன், நம்ம எதுவும் பிடிச்சி வைக்க முடியாது கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய படங்கள் முடிஞ்சு தியேட்டர்ஸ் நிறைய ஃப்ரீயாக தான் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு அடுத்த வாரம் அவர் படங்கள் வரும்போது அதுக்கான தியேட்டர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் பிடிச்சி வைக்கிறது இதில் படம் பார்த்துட்டு நல்லா இருந்தால் மக்கள் பார்க்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, அதனால் எதுவும் இல்லை. நண்பர் படம் வரணும், வெற்றி பெறணும். ஆமாண்ணே, நிச்சயமாக. இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன், இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் ப்ரெஸ் பீப்புள் தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா அவங்க நல்லா எழுதியிருக்காங்க. சில பேர் என்னை பிடிக்காதவங்க வேறு மாதிரி எழுதியிருக்காங்க, பட் அதையும் நான் வந்து ரசித்து தான் இருக்கேன். ஏன்னா அவங்க அதில் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் என்னுடைய லுல்லு சபா காலத்திலிருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அவங்க தான். கோடம்பாக்கத்தில் வந்துட்டு பூஜைக்கு சந்தனம் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் சந்தானம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒன்று எழுதுனாங்க. இந்த மாதிரி என்னோடய ஒவ்வொரு வளர்ச்சியிலுமே என்னை ரொம்ப பில்டப் பண்ணி என்னை கொண்டு வந்தது அவங்க தான், அதில் வந்துட்டு எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இன்றைக்கி நேஷ்னல் ப்ரெஸ் டே இல்லைங்களா, ப்ரெஸ் டே தானே. ஸோ நண்பர்கள் எல்லாரையுமே இன்றைக்கி அந்த நாளில் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாருக்கும் மீடியா மூலமாக ஹாப்பி ப்ரெஸ் டேன்றது தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ஆமாம், அட்வைஸ் எல்லாருமே எப்படி பண்ணுறது, தனியாக கூப்பிட்டு போய் தான் சொல்லணும். இல்லை, அதாவது வந்துட்டு எப்போவுமே இதே மாதிரி இருக்கணும். புகழ் இன்றைக்கி ஒரு அடக்கம், ஒரு பாஸ்கர் அண்ணன் பார்த்தோம் டக்குன்னு காலை தொட்டு கும்புறது அண்ணன்றது அந்த ஒரு விஷயம், ஒரு அடக்கம் இருக்குல்ல, இது எப்போவுமே இருந்தால் நம்மளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். படத்தில் கிண்டல் பண்ணிட்டோம், படத்தில் வந்து அண்ணன் சந்தானம் அண்ணன் பாஸ்கர் அண்ணன் சொல்ல முடியாது, அங்கே வந்து என்ன வேணாலும் கிண்டல் பண்ணலாம்னு சொல்லலாம். பட் ஆஃப்டர் அந்த மேக்கப் முடிஞ்சு வெளியே கட்டுனதுக்கப்புறமா அந்த மரியாதை இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே கொண்டு போய் நிறுத்தணும் நம்மளை. இல்லை, அவங்க கேரக்டரும் அவங்களோட பெயினை தான் நான் எடுத்து ஒரு படமாக, நீ இப்படி இருந்தால் வாழ்க்கையில் இப்படி ஜெயிக்கலான்ற கதையாக காமிச்சிருக்கோம். நம்ம வந்துட்டு நான் என்ன மாதிரி, இப்போ நான் இப்போ சபாபதி மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க இந்த படம் பார்க்கும்போது நம்ம ஏன் சபாபதி மாதிரி ஜெயிக்கக்கூடாது, நம்ம ஏன் சபாபதி மாதிரி ஒரு ஆள் ஆகக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வரத்துக்கான ஒரு மோட்டிவேஷன் ஃபிலிம் தான் இது.
பொட்டி விழுறது இதெல்லாம் இல்லை. நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா தெரியும் பொட்டி விழுறது கிடையாது இதில் கான்செப்ட். அது ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் பெட்டின்றது. பட் ஒரு மனுஷனால் எப்படி ஜெயிக்கலாம் அதுக்கான முயற்சி என்னன்றது தான் இந்த படம் கான்செப்ட். இதில் வந்து கடைசியாக வந்து ஒரு எமோஷனல் சீன் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த எமோஷனலில் அந்த ஒரு ஃபீல் பண்ணி பேசுறது ப்ளஸ் ஸ்டாமரிங்கோட பேசுறது அது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தெரியல, அதை நான் அதை பார்க்கல. ஏன்னா இந்த பிஸியில் இருந்தோம், இந்த ப்ரெஸ் மீட் இதெல்லாமே நான் பார்க்கல அது இன்னும். ஆ விளையாடிட்டு தான் இருக்குது, இப்போ கூட உங்கள் மூலமாக விளையாடுது கேள்வி கேட்குறாரு இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அடுத்தது ஏஜென்ட் கண்ணாயிரம் அப்படின்ற ஒரு படம் வருது. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சர்க்கிள் பாக்ஸ் ராஜநாரன ரத்னகுமார் டைரக்ஷனில் ஒரு படம் அது. இந்த ரெண்டு படம் தான் இப்போது அடுத்தடுத்து இருக்குது. சரி, எல்லாருக்குமே நன்றி. இந்த இங்கே முக்கியமாக இன்னும் என்னுடைய ஃபேன்ஸ் அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக வந்து கலைஞர் அவர்கள், ஐயா கலைஞர் அவர்கள் வந்துட்டு என் உயிரினும் மேலான அப்படின்னுவார். ரஜினி சார் வந்து என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள் என்னுவார். இதை தாண்டி ஒரு வார்த்தை நான் தேடிட்டு இருக்கேன், என் ஃபேன்ஸுக்கு எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இப்போதைக்கு என்னுடைய என்ன சொல்கிற என்னுடைய சொந்தங்கள் தான் சொல்லணும். என்னுடைய ஃபேன்ஸ் கிடையாது, என்னுடைய சொந்தங்கள், என் உடன்பிறவா தம்பிகள் தான் சொல்லணும். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு ஓப்பனிங் கொடுத்து ஓடிடியில் படம் வந்தாலும் தேட்டரில் வந்தாலும் என்னை வேறு ஒரு லெவல் கொண்டு போகிற என்னுடைய ஃபேன்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதற்கு ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய மாநில தலைவர் குமரவேல் அண்டு புளியந்தோ பிரபா அண்டு ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது வந்து சில பேர் வந்து நான் என்ன சொல்லுவேன், இல்லை இப்போது அதான் நான் சொல்கிறேன் என்னென்னா, எதை வேணாலும் நீங்கள் உயர்த்தி பேசுங்க, ஆனால் இன்னொருத்த தாழ்த்தி பேச வேண்டாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்காம ஒன்று பேசுகிறதும் தப்பு தான். ஃபுல் படத்தை பார்த்துட்டு அதை பற்றி பேசுகிறது ஒரு சரியான முறை. நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், அதை பற்றி குறைகளை கேட்கலாம், அது தவறுனா அதை சரி பண்ணிக்கணும். அது கண்டி நான் கத்திடுவோம் போல அப்படின்ட்டு நீங்கள் கேட்குற கேள்வியில் அப்படி உணர்ச்சி வசப்பட்டு இல்லை உண்மைதான். அதாவது வந்து மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, என்ன மாதிரி ஆட்கள் வந்து என்ன மாதிரி சமூகத்தை என்ன மாதிரி ஜாதியை வச்சு படம் எடுத்தாலும் பார்க்குற மக்கள் தியேட்டரில் வந்து பார்க்குறவங்க பார்த்து முடிச்சுட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க. ஏன்னா எல்லா ஜாதி மக்களும் ஒன்றா உட்காந்தா படம் பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதை கொஞ்சம் தவிர்க்கலாம். நான் வந்து யாரை வேணாலும் நீங்கள் உயர்த்தி பேசிக்கிங்க, ஆனால் அடுத்தவங்கள தாழ்த்தி பேசாதீங்க. உங்கள் படத்தில் நீங்கள் உங்களை பற்றி என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் அடுத்தவங்கள தாழ்த்தி பேச வேண்டாம். அது தேவையில்லாத விஷயந்தான். அது கொஞ்சம் இது பண்ணோம். இனி வரக்கூடிய இளைஞர்கள் சமுதாயத்துக்கு வந்துட்டு நம்ம ஒரு நல்ல சினிமாவை தரணும். எல்லோரும் 2 மணி நேரம் எல்லா கவலையும் மறந்து ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் மறந்து ஒரு தியேட்டருக்குள்ளே 1000 பேர் உட்காந்து பார்க்குறாங்கன்னா அதுக்கான ஒரு விருந்தாக தான் அந்த படம் இருக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கமும் கூட. கண்டிப்பாக நிச்சயமாக நான் அதை செஞ்சிகிட்டு இருக்கேன் என் சைடில். ஸோ என் சைட்லேருந்து ஏதாச்சும் தவறு இருந்துச்சுன்னா என் சைட்லேருந்து ஏதாவது இருந்தால் நீங்கள் நிச்சயமாக கேளுங்க, அதை திருத்திக்கணும்னா நான் திருத்திக்கிறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் சார். நன்றி, வணக்கம்.